அனைவருக்கும் வணக்கம். தமிழிலம் யூடியூப் சேனலில் அடுப்பில்லா சமையல் வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சுவையான பழசாலட். ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடியது தான் இது. இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். அன்னாசி பழம் ஒன்று, தர்பூசணி பழம் ஒன்று, வெள்ளரிக்காய் ஒன்று, கொஞ்சமாக புதினா தழைகள், ஒரு எலுமிச்சம்பழம். மற்ற பொருட்களை பிறகு சாலட் செய்யும் பொழுது பார்த்துக்கலாம். இப்போ இந்த காய் மற்றும் பழங்களை பொடியாக நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். புதினாவையும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ சாலட் ட்ரெஸ்ஸிங் வந்து எலுமிச்சம்பழத்தை வச்சு செய்ய போகிறோம். ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்துக்கோங்க. அதனோட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள், தேன் வந்து கொஞ்சமாக, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இந்த சாலட் செய்யும்போது கடைசியில் அது மேலே நாம் ஊற்ற போகிறோம். இப்போ சாலட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பழங்கள், காய்கறிகளை சேர்த்துருங்க. பொடியாக நறுக்கின புதினா தழைகள், இந்த எலுமிச்சம்பழ சாறு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக உலர் திராட்சை சேர்க்க போகிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் நீங்கள் பெருச்சம்பழம், முந்திரி இதெல்லாமும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இந்த பொருட்கள் எல்லாம் போட்டு கலந்தால் சுவையான பழசாலட் ரெடி. காலை வேளை உணவாக ஒருவேளை, இயற்கை உணவு எடுத்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.